हलो एवरी वन वेलकम बैक टू अवर चैनल लाइफ डी वोल्फेडा इनकी नम्बर पाकपो टापिक कोरोना वैरस नुरे एपी अफेक्ट पड़े पी पाकपो अद नम्बर चेनल सब्सक्राइब सब्सक्राइब मरकाम पक बेलान प्स्को कोरोना वैरस और वह कोविड 19 वैरस नम्बर उड़ नुलेजों मुदल नुरे सेदपड़ कोविड 19 तीव्रता पत्ती तेरिंजिक मुन्नाडी वह नीय पतरीजिक रोम मुख्यम कोरोना बाधिपड़वे नालु वह प्रल मुदल वह पाता वैरसा अफेक्ट आगे आना अगर सिमटम्समें वो कैरियर आक्टा अब अगर सिमटम्समें अगटे वैरस पान वायु अधिकम इतना लेसान काचल इमल तलवली अरुला अपर रेस्पिरेटरी टैक्ट वो इंफेक्ट आगे इतमान सिमटम्स मूंव सिमटम्सा कुछ अधिकमार व्रेव महत्व सेत ट्रीटमेंट एना आपत् वराम तक नाकवद वहदा आपत् रोम सिवियर इंफेक्ट आगे ARDS நுமோனியா போன்ற பிரச்சனலாம் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ARDS னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ARDS னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம். ARDS க்கும் கோவிட் 19 க்கும் நேரடியா தொடர்பு இருக்கு. இந்த கொரோனா வைரஸ் பாடிக்குள்ள என்டர் ஆனதுமே லங்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். லங்ஸ் அட்டாக் பண்ணதும் லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலிங்கிற காற்று பையை வந்து சேதப்படுத்துது. இந்த ஆல்வியோலோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்பல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அதாவது blood vesselக்கு பார்த்தோம்னா ஆக்ஸிஜனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த blood vessel சிவப்பு இரத்த அணுக்களான RBC க்கு ஆக்ஸிஜனை வந்து கொண்டு போகும். இறுதியா RBC தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா உள்ளுறுப்பும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்ஸிஜனை சப்ளை பண்ணும். கொரோனா வைரஸ் இந்த ஃபுல் process-ஐயும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா alveoli சுவர் மற்றும் புரணியை வந்து சேதப்படுத்துது. அதனால சில குப்பலாம் பார்த்தோம்னா அந்த ஆல்வியோட சுவர் மேல படிஞ்சி ஒரு தடிமமா ஃபார்ம் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து ஆல்வியோலில இருந்து RBC க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஆக்ஸிஜனை பார்த்தோம்னா தட பண்ணும். சோ நம்ம மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறதுனால நம்ம உடம்பல பார்த்தோம்னா ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஆகும். நம்ம உடம்பல இருக்கக்கூடிய உள்ளுறுப்பான இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே போதுமான அளவு ஆக்ஸிஜன் கிடைக்காதனால அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே தடப்படும். செகண்ட் ப்ராப்ளம் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா நிமோனியா. ஆல்வியோலி வந்து ஃபுல்லாக பாதிக்கப்படுறதுனால நுரையீரல் ஃபுல்லாக ஃப்ளூய்டு வந்து ஸ்டோர் ஆகும். ஃப்ளூய்டு வந்து அதிகமாகி அதிகமாகி நம்ம வந்து மூச்சு விடுறதில் சிரமம் ஏற்படும். அதனால் லங்ஸுக்கு பார்த்தோம்னா போதுமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறதில்ல. நிமோனியாவால் பாதிக்கப்பட்டவங்க இறக்கக்கூட நேரிடலாம். இந்த கோவிட் 19 மூலிமா வர நிமோனியா ஒரு விதமான வைரல் நிமோனியா. அதனால் இதை பார்த்தோம்னா ஆன்டிபயோட்டிக்கால் நம்மளால் ஈஸியாக க்யூர் பண்ண முடியாது. இந்த மாதிரியான செவியர் கேஸஸ்க்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். வெண்டிலேட்டர் வச்சு அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணால் மட்டும்தான் கூடுதலாக பாதிக்கப்படாமல் காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைஃப் டிவா ஃபேடாங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.